ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஷ்டோரும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு, ஒரு ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்றால் என்ன மாதிரியான பலங்களை அந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறத தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஜாதகத்திலே சுபக்கிரகங்கள் வலிமை பெற்றால் அந்த ஜாதகம் ஜெயிச்சிடும் அப்படின்னே சொல்லிடலாம். அதிலும் நவக்கிரக நாயகனான சப்தபரி வாகனனாக சூரியன் வலிமையடைந்தால் அவர்களிடம் தலைமை பண்பு இருக்கும். சூரியன் ஒரு ஒளிமிக்க கிரகம் என்றே சொல்லிவிடலாம். இந்த சூரியனிடம் இருந்துதான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றன அப்படி என்று சொன்னால் அதுதான் உண்மை. மற்ற கிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கும் கிரகம் சூரியன் வலிமை பெற்றால் யோகம்தானே. ஒருத்தர் தான தர்மங்களை செய்கிறார் என்றால் அவர் முதலில் பணபலம் படைத்தவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக தான தர்மங்களை செய்வதற்கு மனதும் இடம் கொடுக்க வேண்டும். காசு பணம் நிறைய வச்சிருப்பார், ஆனால் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். யாருக்குமே எதையுமே செய்ய மாட்டார். நாய் பெற்ற தென்னம்பலம், நாய்கிட்ட தேங்காயை கொடுத்தோம்னா உருட்டிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியாக இந்த பணம் படைத்தவர்களிடம் மனது இருந்தால் மட்டுமே தான தர்மங்களை செய்வார்கள். மனது இடம் கொடுக்கவில்லை என்றால் தானமாவது தர்மமாவது, நான் காசு மேலே காசு சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. ஆக ஒருவர் தான தர்மங்களை செய்கிறார் என்றால் அவருக்கு மனதும் சரியாக இருக்க வேண்டும். இரக்க மனது, இலகிய மனசு இருக்க வேண்டும். பணபலமும் இருக்க வேண்டும். தானம் செய்ய உதவி செய்வதற்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இங்கே சூரியன் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கும் பட்சம்தான் இதுவெல்லாம் நடக்கும். இப்படியாப்பட்ட அமைந்த ஜாதகர்கள், சூரியன் வலுப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல யோகசாலிகள் என்றே சொல்லிவிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை பாருங்கள். தனுசு லக்னம், லக்னத்திலேயே லக்ன அதிபதி குரு உட்கார்ந்திருக்கிறார். ஐந்தாம் இட அதிபதி செவ்வாய், அதாவது தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இட அதிபதியும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்துக்குடைய செவ்வாயும் மகரத்தில் போய் தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். ஒன்பதாம் இடமான பாக்கியாதிபதி சூரியனோ ஐந்தாம் இடத்திலே மேசத்திலே போய் உச்சம். அப்போ பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இருவரும் சேர்ந்தால் வலுவாயிடுச்சா? பஞ்சமாதிபதி செவ்வாய் உச்சம், பாக்கியாதிபதி சூரியனோ உச்சம், லக்னத்திலே குரு. அப்போ ஒன்றும் ஐந்தும் ஒன்பதும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த மூன்று கிரகங்களும் அரசாங்க கிரகங்கள், வலுவாயிடுச்சு. செவ்வாயோ உச்சம் பெற்று தனது நான்காம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். சூரியன் யார்? பாக்கியாதிபதி. சூரியனின் வீடான சிம்மத்தையும் செவ்வாய் பார்க்கிறார் தனது எட்டாம் பார்வையாக. அப்போ சூரியனுக்கு இந்த ஜாதகத்திலே வலு கூடி விடுகிறது, அதிக சுபத்தன்மை அடைந்து விடுகிறார். சூரியன் அதிக பலம் பெற்றதால் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுகிறார் அல்லது அரசு துறையிலே உயர் பதவிகளை வகிப்பவராக இவர் இருப்பார். அவனை பாருங்கப்பா, ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம்.
இவங்களுக்கு எல்லாம் ராஜகிரகமான சூரியன் பலம் பெற்று இருப்பதால் மட்டுமே இதையெல்லாம் சாத்தியம். சூரியன் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில், குரு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்து இவர் இருவரும் சூரியனுடைய சாரத்திலே ஒன்றாம் காலிலே அமர்ந்து இருப்பதால் புஷ்கர நவாம்ச யோகத்தையும் இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு யோகம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பவ யோகம், பஜ்ஜி யோகம், வேசி யோகம், வேசி யோகம், வாசி யோகம், அமலா யோகம், சக்கரவர்த்தி யோகம், நீச்சபங்க யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், கலசர்ப்ப யோகம், இப்படி என்று நிறைய யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் சூரியனின் ஒன்றாம் பாதத்திலோ அல்லது சூரியனின் நான்காம் பாதத்தின் காலிலில் இந்த ஒரு கிரகம் இருந்துவிட்டால் புஷ்கர நவாம்ச யோகத்தை பெற்று விடுவார் அந்த ஜாதகர் அப்படின்னே சொல்லிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தில் நான் சொன்ன அனைத்து கிரகங்களும் சொன்னபடி இருக்கிறதா? இப்படி அமைந்த ஜாதகர்கள் ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் தகப்பனாரின் முழு ஆதரவையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். தகப்பனாரின் சொத்து ஆஸ்தி பாஸ்திகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் இருப்பார்கள். தகப்பனாரின் அனுசரணையும் இவருக்கு உண்டு. தகப்பனாரின் ஆதரவை பெற்று அவர் பார்த்துக்கிட்டு இருந்த பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனங்கள் இவர் கைக்கு வந்து இவரும் அதை திறம்பட நடத்துவார். ஆக சூரியன் வலுப்பெற்றால் தகப்பனாரின் ஆதரவும் கிடைக்கும், அரசாங்கத்தால் வெகுமதியும் பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். படித்து முடிச்சிருவார். படித்து முடித்தவொன்னே அவங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா எனக்கு வயசாகிடுச்சு, நீ இந்த நான் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நிறுவனத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவர் கையில் இவரும் சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் இவரும் அந்த நிறுவனத்தை நடத்தி நல்ல லாபத்தை ஈட்டு கொடுப்பார். அப்பாவுக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே, அப்பாவின் மனதில் இடம் பிடித்து விடுவார் என்றே சொல்லலாம். மேலும் சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் பெரும்பாலும் ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு தொழிற்சங்கங்களுக்கோ தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருப்பார்கள். சூரியன் அரசாங்க கிரகம், செவ்வாய் கமாண்டிங் பவர், இதுவெல்லாம் இருந்தால் ஒரு 1000 பேர், 10,000 பேர், 1,000,000 பேருக்கு தலைமை தாங்கி அவர்களை வழி நடத்தி செல்பவர்களாக இருப்பார்கள். இதுவெல்லாம் ஜாதகத்திலே சூரியன் பலமாக இருந்தால்தான் சாத்தியமாகும். ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிக்கிட்டே இருப்பார். இவரின் பேச்சை கேட்டு கேட்டு மகிழ்ச்சிக்கு மயங்கிய பாம்பை போல் அப்படியே ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து அவருடைய பேச்சை ரசித்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எப்படி என்றால், தனுசு லக்னம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்திலே ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது பாக்கியாதிபதி சூரியனையும் பார்க்கிறார். இரண்டாம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அல்லவா? அப்போ வாக்கு வன்மை, சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பார் இந்த ஜாதகர் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பலம் பெற்றால் சுகபோக வாழ்வு வாழ்ந்துதானே ஆகணும். இப்படியாக அமைந்த ஜாதகர்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். சூரியன் பலம் பெற்ற ஜாதகர்கள் ஊசி முனை இடம் கொடுத்தால் போதும், ஊரையே விலைக்கு வாங்கி விடுவார்கள். அவ்வளவு திறமைசாலிகளாக இருப்பார்கள். சூரியன் அரசாங்க கிரகம், செவ்வாயோ கமாண்டிங் பவர், குரு லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார். இந்த மூன்று கிரகங்கள் வலுவாக இருந்தால் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இவர்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு எட்டுக்குடைய சந்திரன் நீச்சம் பெறுகிறார். அஷ்டமாதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலேயும் வலுப்பெறக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பேன். ஆக எட்டுக்குடையவன் சந்திரனோ நீச்சம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறாங்க. ஆக சந்திரனோ நீச்சம், சூரியனோ உச்சம், செவ்வாயோ உச்சம், குருவோ ஆட்சி, இப்படி அமைந்த ஜாதகர்கள் வாழ்விலே எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று
சிறப்பாக வாழ்வார்கள். ஒரு பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க, எல்லோரும் போற்றக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவரை பாருப்பா, வாழ்ந்தால் அவர் மாதிரி வாழணும் அப்படின்னு நல்ல பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வார்கள் அந்த பகுதியிலேயே, அந்த வட்டாரத்திலேயே, ஏன் அந்த ஸ்டேட்லேயே, ஏன் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பதவிகளை வைத்து நாடாளும் திறமை கூட இவர்களுக்கு இருக்கும். சூரியன் வலுப்பெற்றால்தான் இவையெல்லாம் சாத்தியக்கூறு என்று கூவிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.